வருஷம் எந்த டீம் முக்கியமாக எந்த பிளேயருக்காக ஐபிஎலுக்காக வெயிட் பண்ணுறீங்க எந்த டீமுக்காக சிஎஸ்கே தான் எப்பவுமே நம்ம சிஎஸ்கே தான் ஸோ சிஎஸ்கே தான் வெயிட் பண்ணுறோம் பிளேயர் வந்து ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் வந்து அந்த டேவிட் மலான்னு அவர் நல்லா இருந்தார் இங்கிலாண்டில் ஸோ அவர் மேபி வந்தால் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஃபினிஷர் மாதிரி தோனிக்கு அப்புறமா சொல்கிறேன் கே எல் டீம் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் ஆர்சிபி தான் நான் ஜெயிக்கணும் எனக்கு ஷாரா ஆ ஏன் ஆர்சிபி அப்படின்னு ஒரு ரீசன் ஏன் ஆசிப்பின்னா அவங்க அவ்வளோ நல்லா ஆடியுமே பாலன் இல்லாமல் சும்மா ட்ரோல் மீம் அப்படின்னு போயிட்டுருக்கே எவ்வளோ நல்லா ஆனாலும் ஒரு இதில் க்ரெடிட் இல்லை அவங்களுக்கு அதனால் அவங்க அச்சா சம சந்தோஷம் கப்பச்சா சம சந்தோஷம் சிஎஸ்கே தான் ப்ரோ மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே சிஎஸ்கே நான் சிஎஸ்கே ஃபேன் தாங்க எப்பவுமே சிஎஸ்கேக்காக தான் வெயிட் பண்ணுவேன் நான் அது தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி நம்ம எப்பவுமே சிஎஸ்கேக்கு தான் நம்ம சப்போர்ட் தான் ப்ரோ சிஎஸ்கே அவரை கம் பேக் தான் இந்த வருஷம் ஜாஸ்தியாக எதிர்பார்க்கணும் பிகாஸ் போன வாட்டி இங்கே நடக்கல அங்கே நடந்தது யூஏஎல் நடந்தது இந்த வாட்டி இந்தியாவில் நடக்குது ஸோ மேபி லிமிட்டட் இன் பர்சன் ஆஸ்திரேலியா மாதிரி லிமிடெட் இன் பர்சன் விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் போயும் பார்க்கலாம் அந்த ஃபீல் கிடைக்கும் ஸோ வெயிட்டிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஆஸ்தி வீணா சிஎஸ்கே நான் கம் பேக் போனஷம் மிஸ்டர் ஐபிஎல் வர ஆஃப்கோர்ஸ் விராட் கோலி தான் நான் விராட் கோலி டயாட் ஃபேன் ஸோ அதனால் ஆர்சிபியோட டயாட் ஃபேன் ஸோ இத்தனை வருஷமாக கப்பே அடிக்காமல் அவங்களுக்கு அசிங்கம் தான் இருக்காங்க ஒருத்தரையே மட்டும் டீம் கேரி பண்ண முடியாது ஸோ ஹோல் டீம் ஒர்க் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணால் தான் கப் அடிக்க முடியும் ஸோ இந்த வருஷம் மோஸ்ட் ஆஃப் த நிறைய பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணது ஆர்சிபி தான் ஸோ இன்னும் நல்ல பிளேயர்ஸ் புது புது பிளேயர்ஸை ட்ரை பண்ணணும் நான் ஹோப் பண்ணுறேன் ஸோ ஆப்ஷனில் அவங்க எடுக்கிறது பொறுத்து தான் இருக்குது ஒரு பிளேயரை சொல்லணும்னா நட்ராஜன் நடராஜன் சொல்லுவேன் ஏன்னா ஃபஸ்ட் சீசன் வந்து நல்லா பண்ணார் அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு விளாண்டார் ஏன்னா நிறைய நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்தியா ஆடினதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லூஸ் விட்ருவாங்க ஸோ அவர் எப்படி அப்படின்னு பார்க்குறது தான் இது பண்ணுறேன் கிங் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அவங்களுக்கு தான் ஜாஸ்தி காசு இருக்குது இப்போ போர்ஸில் ஸோ அவங்க எவ்வளோ ப்ளேர்ஸ் நல்ல பிளேஸ்லாம் வாங்கலாம் இப்போ மார்க்கெட்டில் வரை நிறைய புதுசாலாம் நிறைய யங்ஸ்டர்ஸும் வந்திருக்காங்க மிச்ச டீம்ஸும் ஒரு நல்ல பிளேயர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க வாங்கினாக்கா அவங்களுக்கு பி பிகர் சான்ஸ் இருக்குது ஜெயிக்கிறதுக்கு ஸோ அவங்க ஜெயி அவங்க தான் ஜெயிக்கணும் ஏன்னா நான் மும்பை ஃபேன் தொடர்ந்து ரெண்டு வருஷமாக ஜெயிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு வாட்டி ஜெயிச்சாக்கா எனக்கு சந்தோஷம் ஜெயிக்கணும் கவலை இல்லை ஆனால் ப்ளே ஆஃப் வந்துடணும் மேக்ஸ்வல் ஏதாவது பண்ணுவார் நம்புகிறேன் ஆனால் மேக்ஸ்வல் ட்ராப் பண்ணிட்டாங்களே ப்ரோ அதுதான் யார் அவங்களுக்காக யார் அவருக்காக அடிச்சுப்பாங்கன்னு தெரில மோஸ்ட்டாக ஆர்சிபி இல்லாட்டி பஞ்சாப் பஞ்சாப் அப்படியே அடிக்க சான்ஸ் இல்லை ஸோ ஐ மை இஸ் ரிக்கி பாயிண்டிங் இங்கே கொச்சால் டெல்லி ட்ரை பண்ணுவாங்க நம்புகிறேன் ஸோ மேக்ஸுவலுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் போன வருஷம் ரைனா விளையாடல இந்த வருஷம் கம்பேக் கொடுக்குறேன் இருக்காரு ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் அதாவது காம்போ எப்படி இருக்கும் தலான சின்னத்தலை நான் பெரிய ஃபேன் இல்லை அதுக்கு ஸோ மொக்கையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆ இந்த வருஷம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நான் அவங்களாம் விராட் அவங்களாம் ரைனா ஹேட்டர்ஸ் ஓகே நான் நான் சொல்கிறேன் நான் ரைனா அந்த வாட்டி ஆரஞ்சு கேப் எடுப்பாங்க இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் அவர் வந்து நிறைய ஸ்டோரிலாம் போட்டார் இன்ஸ்டாகிராமில் நிறையா போட்டு அதெல்லாம் வெறியத்தினார் எத்தினார் எங்களை நல்லா இருந்தா நல்லா இருக்கும் கம் பேக் நல்லா இருந்தா தல அந்த சின்ன தல காம்போக்கு எவ்வளவு வெயிட் பண்ற நீ செம்மையா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா கம் பேக் இருக்கும் ஓகே இதுக்கு முன்னாடி வந்து ரெய்னா நல்லா தான் விளையாட்டுருக்காரு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மேட்ச் வந்து ஒரு ரெண்டு வருஷம் வந்து கேப்பில் தான் இருக்கார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சரி ஆடலை உண்மையில் சையாத் முசேஃப் அலி ட்ராஃபில் பார்த்தீங்கன்னா சரி ஆடலை அதனால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக கணிக்க முடியாது ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிளேயர் தான் ஆனால் சுமாராக தான் இருக்கும் ஏன்னா ப்ராக்டிஸே இல்லைல்லாம் இருக்குது இப்போது அதனால் தெரியலண்ணா இல்லைன்னுதான் நினைக்கிறேன் ஃபீல்டிங் நல்லா பண்ணுவார் நம்புகிறேன் பட் நான் பேட்டில் அவ்வளோ பர்ஃபார்ன்ஸ் இருக்கணும் நினைக்க நம்பளை இருக்கணும் அது எனக்கு அதுதான் ஆசை ஏன்னா நான் வந்து ரைனா ஃபேனாக இருந்தேன் பட் ஆனால் அவர் வந்து இந்தியா அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வேறு போன வருஷம் ஆடாதனால அவரை பற்றி இப்போது ஹைலைட்டே இல்லை அவர் எப்படி ஆடுறாரு என்ன பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு ஸோ நியூஸ் பேப்பர் நியூஸில் கூட அவர் சயத் முஸ்தக்கலியில் அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணல எந்த நல்ல இதுவும் வரல ஸோ சென்னை சின்னத்தலை திருப்பி வந்தால் சந்தோஷம்தான் அவர் நல்லா ஆடித்தான் விளையாடுவார்ன்ற நம்பிக்கை இருக்குது கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்ததுனால எப்படி இருக்குதுன்னு தெரியாது விளையாடும் போது தெரியும் ஆனால் நம்பிக்கை இருக்குது நல்லா விளையாடுவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஆ கண்டிப்பாக ப்ரோ இந்த வருஷம் இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும் வருவார் மேபி வந்து அந்த தேர்ட் ஸ்பாட்ன்றது வந்து ரொம்ப ஒரு டிபெண்டபிள் பொசிஷன் அதை தக்க வச்சுப்பாரா இல்லையான்னு தெரில நல்லா ஆனார்னா தக்க வச்சுப்பார் அடுத்த சீசன் கேப்டனாக கூட ஆகலாம் சொல்ல முடியாது நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து அவர் போன சீசனே வருவார் தான் நான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் போன சீசன் வராமல் இந்த சீசன் வந்து மேபி மேபி ஹார் சம்திங் டு ப்ரூவ் வந்து ஒரு அஞ்சு பிளேயரை ட்ராப் பண்ணியிருக்காங்க ஸோ அஞ்சு பேர் ட்ராப் பண்ணது எப்படி பார்க்குறீங்க யார் போனது வருத்தமாக இருக்குது யார் போனது சந்தோஷமாக வருத்தமாகவே இல்லை அஞ்சு பேர் போனதுக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா இப்போ டீமாவது கொஞ்சம் பெட்டர்மெண்ட் கிடைக்கும் டீமுக்கு கண்டிப்பாக வாட்சன் பால் சாப்பிட்டது தான் ஜாஸ்தி நமக்கே எல்லாேருக்கும் தெரியும் ஜாதவ் தெரியல ஜாதவ பற்றி எல்லாருமே ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க நான் கண்டிப்பாக ட்ரோல் பண்ணியிருக்க மாட்டேன் இப்போ சயத் முஷ்தகலிலாம் சூப்பராக ஆடுறாரு ஸோ அவரை ட்ராப் பண்ணியிருக்க வேணான்னு தான் எனக்கு தோணுது கண்டிப்பாக வாட்ஸன் தான்

இதுக்கு முந்தின சீசன் ஸோ அவர் கான்ட்ராக்ட் முடிஞ்சதுனால அவர் போனது இது பண்ணேன் அப்புறம் ஷேன் வாட்சன் ஷேன் வாட்ஸன் ஃபாஃப்டிப் பிளஸி வேறு லெவல் பார்ட்னர்ஷிப் பண்ணுவோம் போன வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணலனானே உடனே கிரிட்டிக்ஸ்லாம் உடனே பேச ஆரம்பிச்சிட்டாங்க பட் ஆனால் இந்த வருஷம் இருந்திருந்தால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்னு ஹோப் பண்ணியிருப்பேன் கேதார் ஜாதவ் போனது நீங்கள் என்ன கேதார் ஜாதவ் இப்போ சிஎஸ்கேயில் ரொம்ப மட்டமாக ஆனார் போன வருஷம் பட் ஆனால் இப்போ சாயத் முஸ்தக் அலியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கார் ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணியிருக்கணும்னு நான் நம்புகிறேன் பட் ஆனால் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க தப்பாக கூட இருக்கலாம் இல்லை ஜாதவெலாம் எதுக்கு இருக்கானே தெரியாது ப்ரோ இந்த தடவை நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஏதாவது இந்த தடவை வின் பண்ணுவாங்க சான்ஸ் இருக்குது இப்போ மட்டும் தான் போனதாக வருத்தமாக இருக்குது மற்ற பர்ஃபார்ம் பெர்ஃபார்ம் பண்ணல ஸோ அதனால் வருத்தம் இல்லை அதனால் அவ்வளோ கேதர் ஜாதவ் பற்றின உங்கள் ஓப்பினி சரி சில ஒரு சீசனுக்கு நமக்கு ஜெயிச்சு கொடுத்தாரு ஒரு டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஜெயிச்சு கொடுத்தாரு அந்த கடைசியில் இன்ஜுரி ஆகிறதுக்கு கூட ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றும் எஃபெக்டிவாக பர்ஃபார்ம் பண்ண மாதிரி இல்லை ஸோ ட்ராப் பண்ண நல்லது தான் தோணுது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் நிறையா பேருக்கு தரலாம்னு தோணுது வாட்சன் தான் ப்ரோ பிகாஸ் அவர் வந்து நல்ல இம்பாக்ட் வச்சிருந்தார் ஓப்பனிங்கில் சில மேட்சஸ் ஃபேவர்ட் டூ பிளேஸ் எவ்வளோ செம்மையா ஆடினார் ஸோ அவர் போனது ஒரு பிகர் டிஸ்அட்வான்டேஜ் இப்போ அவன் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு நல்ல ஓப்பனராக கொண்டு வரணும் தெரியல மேபி சாவ்லா மேபி போன தடவை எடுத்துருக்கிறதுக்கு காரணம் மேபி இந்த தடவை மாறி இருக்கலாம் மேபி அவர் போன தடவை கொடுத்த சான்ஸில் பர்ஃபார்ம் பண்ணல போல் அதுதான் எல்லாருக்குமே வயசாகிடுச்சுன்னா ஸோ வரும் அவங்க ஆடினது போதும் எனக்கு ரிட்டையர் ஆனது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் இருந்திருந்தால் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டைம் எதாவது ஸ்கோப் இருந்திருக்கும் ஓப்பனரே இல்லை இப்போ டீமில் ருத்ராஜ் வந்து அவ்வளோ டிபெண்டபிளாக தெரில இந்த இது வரைக்கும் கூட இந்த ச சயத் முஸ்தக் அலியில் வந்து அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல மேபி இருப்பாரா இல்லாட்டி ஒரு மேபி ஒரு குட் ஓப்பனர் தேவைப்படும் கேதர் ஜாதவ ட்ராப் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நல்லது தான் வயசும் ரொம்ப வயசும் ரொம்ப போயிடுச்சு ஸோ அதனால் வந்து பர்ஃபாமன்ஸும் இல்லை ஸோ அதனால் வந்து கேதார் ஜாதவ் ட்ராப் பண்ணது வந்து நல்ல விஷயம் இது தான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ போனது நல்லது தான் அப்படின்னு நம்புகிறேன் பார்ப்போம் நான் பாசிட்டிவ் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் இந்த வருஷம் ஜெயித்தா நல்லாயிருக்கும் போன தடவை ரொம்ப கேவலமாக தோத்துட்டே இருந்தோம் கடைசியில் எப்போ ஆடணுமோ பாடாமல் கடைசியில் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்லேருந்தே அதே மாதிரி ஆனால் ஜெயிச்சிடலாம் எடுத்தா சிஎஸ்கே ஜெயிக்கணும் கேதார் ஜாதவ் பெஸ்ட்னால் இருக்கதோன்னு தெரியல இருக்கதே வேஸ்ட் தானா மானியம் எயிட் க்ரோன்னா அதுக்கு ஒரு ஆளுக்கே வேஸ்ட் தான் இருக்கும் ட்ராப் இதில் பார்த்தீங்கன்னா அற்பஜன் எடுத்துருக்கலாமான்னு எனக்கு தோணுது மற்றபடி பார்த்தீங்கன்னா மீதி எல்லாம் ஓகே மீதியெல்லாம் வந்து சாவலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு கோடிக்கு மேலே எடுத்து கொடுத்து எடுத்தாங்க அதனால் வந்து அவரை வந்து ட்ராப் பண்ணதெல்லாம் வந்து ஓகே தான் மற்றபடி முரளி விஜய்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு மேட்ச்சு மூணு மாதம் தான் வாய்ப்பு கொடுத்தாங்க இப்போ சென்னையில் நடக்கும்போது அவர் வாய்ப்பு கொடுக்கலாமான்னு எனக்கு தோணுது அவ்வளோதான் கேதர் ஜாதவ் போனது பற்றி என்ன கேதர் ஜாதவ் வந்து போன வாட்டி அவர் ஆடலை ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த சையத் படி டிராஃபியில் வந்து ஒரு எயிட்டி நைன் அந்த மாதிரிலாம் அடிச்சுட்டு இருக்காரு அதனால் வந்து ஒரு வருஷத்தை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது ஆனால் ஆ ரிலீஸ் பண்ணது கரெக்டு தான் கரெக்டு தான் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னும் போது அது எடுக்கிறது ஓகே ஒரு சின்ன சேஞ்சஸ் அதனால் அது ஒரு புதுசாக வர பிளேயரை வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் அதனால் அது ஓகே தான் இல்லை ட்ராப் பண்ண நல்லது தான் டீமுக்கு ஏன் என்ன டீம் கேதர் ஜாதவ் ரொம்ப ரெண்டு வருஷமே ஃபார்மில் இல்லை கொஞ்சம் ஸோ அவர் பதிலாக ஒரு நல்ல பிளேயர் இந்தியன் பிளேயராகவே கொஞ்சம் இம்போர்ட் பண்ணலாம் சென்னைக்கு இப்போ வந்து ராபின் உத்தப்பா உள்ளே வந்திருக்காரு டீம் உள்ள நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஜாதவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை ட்ரோல் பண்ணணும்னா அதான் ஜாதவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அவர் அவர் அடுத்து நல்லா பால் சாப்பிடுவார் அவரும் எல்லாம் இப்போ தோனியாக தான் பண்ணிட்டு இருக்காரு பால் தான் சாப்பிட்றாரு அவரும் அவுட் ஆஃப் ஃபார்ம் கேப்டன்சிக்கு மட்டும் தான் வச்சிருக்காங்க ஸோ அதுதான் ஊத்தாப்பா வந்து இப்போ உள்ள ஃபார்ம் முன்னாடி தான் சமையல் ஓப்பனிங்லாம் சூப்பராகிடு கௌதம் கம்பீர் அவங்களா நல்லா ஆடுவாங்க பட் ஆனால் இப்போ ஊத்தப்பா ஃபார்ம்ல இல்லை மறுபடியும் சிஎஸ்கே தப்பு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா ஆமாக்காந்த யங் பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு வரணும் எனக்கு எதாவது ஜாதவ் பதில் எப்படி சொல்றீங்க அப்படிதான் அதான் அவர் கிளாஸ் நானும் ஒத்துக்கலாமே தர அவர் அவ்வளோ பெருசா டி ட்வெண்ட்டி ஃபார்மாட்டில் அவ்வளோ பெருசாக தெரியல அண்ட் வயசும் ஆயிடுத்துப்போ ஸோ இப்போ யங்ஸ்டர் வாங்குறதுக்கு பல இவருக்கு காசு ஸ்பென்ட் பண்ணுமான்றது டவுட்டு தானா தெரில தலை ஏதாவது பிளான் வச்சுருக்காரன் தெரில இருக்கலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைன்னா பேக்கப்பாக தெரில ராய்டு மாதிரி இவரும் பேக்கப்பாக இருந்திருவார் நினைக்கிறேன் தெரில ஷோராக தெரில ஓகே ஆனால் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ராபின் உத்தப்பா வந்து வந்து ஒரு நல்ல இது தான் ஆனால் ராபின் உத்தப்பா வந்து நல்ல சாய்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவரும் கேரளாக்கு இப்போது பா நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டுட்ருக்கார் அசுரத்தினோட சாயத் முஸ்தக் அலி ட்ராஃபியில் ஸோ ராபின் உத்தப்பா இஸ் அ குட் சாய்ஸ் ஹோப்ஃபுல்லி ராபின் உத்தப்பாவை ஏன் எடுத்துருக்காங்க சிஎஸ்கே பேட்டிங் கொஞ்சம் டீப்பாக இருக்குல்ல ஓப்பனிங் ஆடுவார் அப்படியா அவர் எடுத்தது உனக்கு ஹாப்பியா இப்போ எதுக்கு ராபின் உத்தப்பா எடுத்துருக்காங்கன்னு தெரியல அது வந்து பேக்கப்பா இல்லை என்ன ஏதாவது நம்ம பிச்சுக்கும் அவருக்கும் எதாவது சம்மந்தம் இருக்கான்னு தெரில ஸோ அது கே தெரில ப்ராப்பராக தெரில ப்ரோ டோனி என்ன மைண்டில் வச்சுருக்காரு நமக்கு தெரியாது அது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நல்லாயிருக்கும் போன தடவை பியூஷாவில் அப்படி தான் நம்பணும் ஆனால் வந்து அவர் நல்லா ரன்ஸ் தான் கொடுத்தாரு இவர் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் அவருக்கும் வயசாகிடுச்சு தான் எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரில மேபி மேபி சின்ன சான்ஸ் தான் தலை மேபி போலிங் போட்டாலும் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது ராபின் உடப்பா போய் கீவிங் பண்ண பார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு தோனி பவுலிங் போடுவார் நெட்ஸில் போடுறாரு ஏன் போட மாட்டார் என்ன நல்ல சாய்ஸ் தான் ப்ரோ நல்ல சாய்ஸ் தான் ராபின் தப்பா ஆ அவர் நல்லா ராஜஸ்தான் கார்னர் போன இந்த ஷோ சென்னைக்குறது நல்லது தான் அவர் இந்த வருஷம் கெய்குவாட் இந்த வருஷம் கெய்காட் ஜெகதீஷன் சொல்லிட்டு வாய்ப்பு தருவாங்களா சிஎஸ்கே இல்ல தரமாட்டாங்க கண்டிப்பா தரும் ஓல்ட் பிளேர் இது பண்ணிட்டாங்களே வெள்ள இது பண்ணிட்டாங்களா கண்டிப்பா கண்டிப்பா தருவாங்க இந்த வாட்டி ஏன்னா எவ்வளவு ரெண்டு வருஷமா காய்ச்சிட்டு இருக்காங்கல்ல இந்த மாதிரி டேடி சார்மின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த வாட்டி யங் பிளேர்ஸ் வச்சு ஆடுவாங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் கொடுப்பாங்க ஏன்னா லாஸ்ட் இயரே கொடுத்தாங்களே லாஸ்ட் போர் மேட்ச் குடுத்தாங்களா அதனால இந்த வருஷம் கொடுப்பாங்க இது வரைக்கும் அவ்வளவு தரல ஏன்னா ருத்ராஜ் கைகாடே அவ்வளவு ஆடல ஒரு ரெண்டு மூணு ஆனாரு அப்புறம் கொரோனா வரும் போயிட்டாரு இன்னும் நிறையா ஆப்ஷன்ஷ்டி கொடுத்தா இன்னும் பெட்டர் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க நான் நம்புறேன் அழுத்தம் ஓகே யங்கஸ்டர் இந்த வாட்டி சிஎஸ்கே அதே வாய்ப்பு இருக்குமா அவங்க ஆப்ஷனில் ஆடுறது பொறுத்து இருக்குது தருவாங்க நம்பரு நம்பலாம் தம்புவாங்க நம்புறேன் ஆ நிச்சயமாக தருவாங்க தரதான் நல்லது சில ருத்துராஜ் கொடுத்தாங்க அது மாதிரி ஜகதீஷ்கும் ஒன்றும் வேணும் நிறையா ஆப்ஷன் தரணும் தெரில வேறு யாரும் நம்ம டீம்ல யாரும் யங்ஸ்டர்ஸ் அவ்வளோ இருக்கிற மாதிரி தெரில இருந்தாலும் தருவாங்களான்னு தெரில சிஎஸ்கே வந்து யங்ஸ்டருக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுப்பாங்கறது எனக்கு நம்பிக்கையாக இருக்குது கேட் வளப்பான் நான் இந்த கன்ஃபார்ம் சான்ஸ் நான் நினைக்கிறேன் இது ராபித்த பவர் இருக்கார் அவர் என்ன பண்ணான்னு தெரில ஆ யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும் பட் ஆனால் இப்போ நம்மளுக்கு இருக்கிறதே மூணு நாலு சீட்டு தான் இருக்குது ஸோ அவங்களும் நல்ல ஃபாரின் பிளேயர்ஸும் எடுக்கணும் மேபி ஒன் ஆர் டூ ஃபாரின் யங்ஸ்டர்ஸ் அப்புறம் சாம் கரண் பெர்ஃபார்ம் பண்ணோம் இந்த வருஷம் ஒரு யங்ஸ்டராக ஆக்சுவலாக போன தடவை யங்ஸ்டர்ஸ் வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனால் கொடுத்த சான்ஸ் வந்து ஆயிடுச்சே அவங்க அவ்வளோவா யூஸ் பண்ணலன்னு தான் சொல்லுவேன் ஏன்னால் போன தடவை சாம் கரன் ஒரு புதுசாக யங்ஸ்டர் எடுத்தாங்க ரித்ராஜ் கேக்கோருக்கும் சான்ஸ் கொடுத்தாங்க ஜெகதீஷனுக்கும் சான்ஸ் கொடுத்தாங்க கெய்கோ வந்து பெர்ஃபார்ம் பண்ணார் ஆனால் கடைசியில் தான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு வந்து டைம் இல்லை டீமுக்கும் டைம் இல்லை ஆனால் சாம் கரன் நல்லா போட்டார் ஸோ சிஎஸ்கே அவங்களே சொல்லிட்டாங்க இந்த பிளானிங் டு ரீட்டைன் ஹிம் ஆஸ் ஆல்ரவுண்டர்ன்ட்டு ஸோ தெரியல மேபி இந்த தடவையும் மேபி நிறையா சான்ஸ் கொடுப்பாங்க ஏன்னால் போன தடவை சீசன் எண்டில் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ இந்த தடவை சீசன் ஸ்டார்டிங்கில் மேபி தே கேன் பெர்ஃபார்ம் ஆ கொடுப்பார் ப்ரோ போன வருஷமே ஸ்டீஃபன் ஃபிலிமிங் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் கொடுத்தா தான் இப்போது எல்லாேருக்கும் வாய்ஸ் ஆகிடுச்சி ஸோ ரிட்டையர் ஆகிற இதில் இருக்காங்க ஸோ யங்ஸ்டர்ஸ் நிறைய போன வருஷம் ருத்ராஜ் வந்து விளாட்னாரு ஸோ அவரை மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து விளாட்லாம் லாஸ்ட்டு அந்த ஃபோர் மேட்ச்சஸ் வந்து துபாயில் நடக்கும்போது ருத்ராஜ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தான் ஸோ மேபி ஓப்பனராக சான்ஸ் கொடுக்க ஒரு நாலஞ்சு மேட்ச் கொடுப்பாங்க போல இருக்குது ஜெகதீஷனுக்கு எப்படின்னு தெரியல ஏன்னா அவர் வந்து ஆறு எது ஓப்பனர் இங்கே நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் தான் தராங்க ஸோ தெரில மேபி ஜெகதீஷன் இல்லை டீ ருத்ராஜ் தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லை ப்ரோ இது வரைக்கும் தந்ததில்லை இதுக்கப்புறம் கொடுத்தா நல்லாயிருக்கும் ஓகே இந்த வருஷம் யார் அடிப்பாங்கன்னு உங்களோட ஐடியா ஆர்சிபின்னு கண்டிப்பாக நம்புகிறேன் அடிப்பாங்க ஆர்சிபி போன வாட்டியே செமி வரைக்கும் வந்தாங்க அதனால் உள்ளே போக முடியல அப்படின்ற ஒரு ஆமாம் அது அது டீம்லேயும் தப்பு இருந்தது அண்ட் மோரோவர் இன்னும் ஃபைட் பண்ணிருக்கலாம் அவங்க ஃபஸ்ட்டு ஃபோர்த் பிளே ஃபோர்த் பிளேஸ் வந்ததே தப்பு ஏன்னா டேபிள் டாப்பர்ஸாக இருந்தாங்க அப்புறம் ரொம்ப சோக் பண்ணாங்க லாஸ்ட்டில் ஸோ அதெல்லாம் பெட்டர் பண்ணால் கண்டிப்பாக இந்த வருஷம் கப் ஆர்சிபிக்கு தான் நான் சென்னை ஃபேன் ஆனால் மும்பை ரொம்ப ஸ்ட்ராங்கு ஸோ மும்பை தான் சான்ஸ் சொல்கிறா சிஎஸ்கே தான் சிஎஸ்கே சிஎஸ்கே தான் நம்புகிறா பாச்சா சிஎஸ்கே கம்மி தானா கஷ்டம்ண்ணா ஆர்சிபி அடிச்சுருவாங்கண்ணா கப் நம்புது பஞ்சாப் ஆர்சிபி வேற ஆ டெல்லி அவங்க மூணு பிளான் யாராவது ஜெய்சா போனோம் சிஎஸ்கே ஜெயிக்கக்கூடாது ஏன் ப்ரோ அந்த ரயில் டீ இருக்கு பாத்தீங்களா மும்பை வர்சிஎஸ்கே அதுல வந்து சிஎஸ்கே தோத்தாக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ப்ரோ